இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். டோன்ட் கிவ் 1 ரூபி மோர். சோ ஹாய், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட். சோ கோமாளி இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து வாய்ப்பு அளிச்ச வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல். நான் போய் கதை சொன்னேன், ஒரு 3 வருஷம் முன்னாடி கதை சொன்னேன். அப்போ வந்து அப்போதான் காலேஜ் முடிச்சுட்டு இப்படி வந்த உடனே எனக்கு ஃபஸ்ட்டு என்னை நம்பி சான்ஸ் கொடுத்து என்னை ரவி சாருக்கு கிட்ட கதை சொல்ல வச்ச வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல் இபி அஸ்வின் அவர்கள், கணேஷ் சார் அவர்கள், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் சின்ன பையன் இல்லை வந்து ஏடியா ஒர்க் பண்ணல, அதுக்கப்புறம் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ஜஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருந்தேன். அது எதுவுமே பார்க்காம ரவி சார் வந்து கதை கேட்டார். கதை கேட்டுட்டு கதை மட்டும் பிடிச்சதுனால ஓகேன்னு சொன்ன ரவி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதை தாண்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு இந்த கதை சொல்லி முடித்த உடனே ஒரு ஸ்கூல் பையன் கேரக்டர் வந்து இருக்குது. 20 கிலோ குறைச்சாதான் வந்து அந்த கேரக்டர் கண்டிப்பாக ரவி சார் ப்ளே பண்ண முடியும். ஆனால் அது கேட்குறதுக்கான தைரியம் இல்லை, ஏன்னா ஒரு 1 வருஷம் கால் ஷீட் வந்து கொடுத்தா தான் அது வந்து நடக்கும். ஸோ நான் கேட்கவே இல்லை, எதுக்கு கொடுத்த வாய்ப்பு எதுக்கு மிஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் நான் அதை கேட்கவே இல்லை. ஆனால் அடுத்த நாள் வந்து கூப்பிட்டு நான் இந்த கேரக்டரை பண்ணிடுறேன், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சார் வந்தார். சார் அது 2 மாதம்தான் இருக்குது ஷூட்டிங்க்கு, 20 கிலோ குறைக்கணுமே சார், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்கு யூஸ் பண்ண? இல்லை சார், ஆர்ம்ஸ்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது சார், அடங்க முறை இப்போ தான் நடிச்சிங்க, இது வந்து சான்ஸே இல்லையா சார்? பிரதீப் நான் வந்து பண்ணுறேன் பிரதீப், நீ எதுக்கு வந்து அதெல்லாம் யோசிக்கிற அப்படின்னு சொன்னார். 15 கிலோஸ் 2 மாதத்தில் குறைச்சிட்டார். அதுக்கப்புறமா வந்து அடுத்த 10 நாள், 30 நாள் ஷூட்டிங்கு, அந்த 30 நாள் ஸ்பேஸில் நாங்கள் ஸ்கூல் போர்ஷன் எடுத்தோம். அடுத்த 10 நாளில் திருப்பி 5 கிலோ குறைச்சிட்டு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும், நீங்கள் படம் பார்க்கும் போது தெரியும், 15 வரும்போது தெரியும். ஸோ வந்து எல்லா விதமும் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ரவி சாருக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். லைக் கொஞ்சம் கூட பெரிய ஹீரோ அப்படின்ற மாதிரி இல்லாமல் எனக்கு ஒரு பெரிய ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஆக்கிட்டாங்க. அண்ட் வேல்ஸ் ஃபில் ஃபில்ம் இன்டர்நேஷனல் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன், இது வந்து ஒரு பெரிய படம் ஆயிடுச்சு. அண்ட் அந்த பட்ஜெட் அண்ட் அந்த ஃப்ளட் சீக்வன்ஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம், ஒரு பெரிய செட் சாங் பண்ணியிருக்கோம். இதுக்கு எதுக்குமே ஒரு ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டருக்கு இவங்க தாங்க பெஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஷுவராக. ஏன்னா கேட்டது கிட்டத்தட்ட எல்லாமே கிடச்சிருச்சு, அது வந்து தேவை அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இல்லை இவன் அளவுக்கு மீறி கேட்குறான்னா ஏன் கொஞ்சம் குறைச்சிக்கலாமே, அவ்வளோதாங்க மேக்ஸிமம் கேட்டது எல்லாமே கிடச்சிருச்சு. ஸோ அடுத்தது யோகி பாபு சார், இது வந்து ஒரு காமெடியனை தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நிற்பார். இந்த படத்தில் யோகி பாபு சார் உங்களை அழ வைப்பார், உங்களை கோவப்பட வைப்பார். இது வந்து ஒரு எனக்கு வந்து யோகி பாபு சார் இப்படி பார்க்கணுன்னு இருந்துச்சு. ஸோ வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். கேஎஸ் ரவிக்குமார் சார் திரும்பி ஒரு லெஜெண்டரி டைரக்டர், ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு எமோஷன் பண்ணணும், காமெடி பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தா சிரிக்க வைக்கணும், இது மூணுமே யார் அப்படின்னு நானும் ரவீஸ்வரம் பேசும்போது கேஎஸ் ரவிக்குமார் சார் மட்டும்தான் இருக்கார் இண்டஸ்ட்ரியில் அப்படின்ற மாதிரி போயிட்டு போய் கதை சொன்னால் ஓகே, அங்கேயும் பாசிட்டிவிட்டி. அதுக்கப்புறமா படம் பெருசாக்கணும், யார் என்ன என்ன ஹீரோயின் போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது காஜல் அகர்வால் மேம் வந்து உள்ளே வந்தாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்டில் தான் வருவாங்க. ஐ செட்டர் த ஸ்கிரிப்ட், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்டில் தான் வருவீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஃபுல் ஸ்கிரிப்ட் சொன்னேன். பிரதீப் ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்டில் வரதில்லை, கதை ரொம்ப நல்லா இருக்கு, இந்த கதையில் நான் இருக்கணும், அண்ட் இதை தாண்டி இந்த கதையை நவுத்தக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. ஷி வில் ஸ்டோரியோட சும்மா சாங் அந்த மாதிரி இல்லாமல் ஷி வில் ஹெல்ப் த ஸ்டோரி டு மூவ். அதுக்கு அடுத்தது சம்யுக்தா ஹெக்டே. சம்யுக்தா ஹெக்டே ஹஸ் பீன் வி ஆர் ப்ரவுட் டு இன்ட்ரடியூஸ் சம்யுக்தா ஹெக்டே ஃப்ரம் கனடா இண்டஸ்ட்ரி. கிரிக் பார்ட்டின்னு ஒரு படத்துலேருந்து வந்து அங்கே பெரிய ஹிட் கிரிக் பார்ட்டி கனடா படம்னு ஒன்று. ஸோ அதுலேருந்து இவங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இவங்க ஸ்கூல் போர்ஷனில் வந்து ஒரு நீங்கள் இது ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்காக தெரியும்னா அது சம்யுக்தா ஹெக்டேயோட ஆக்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்னால இது உண்மையாலே ஸ்கூலுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் பார்க்கும் போது செகண்ட் ஹாஃப்னு வரும்போது பார்த்தா ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டராக மாறிடும். ஸோ சம்யுக்தா ஹெக்டே இந்த படம் வெளியே வந்துட்ட பிறகு ஐ திங்க் ஷி வில் கோ ரவுண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா ஐ எம் கம்மிங் டு த டெக்னீஷியன்ஸ். ரிச்சர்ட் அண்ட் நாதன் சார், சினிமோட்டோகிராஃபர் ஆஃப் திஸ் ஃபில்ம், அவர் வந்து கிட்டத்தட்ட 17 படம் பண்ணிட்டாரு. கோ, அங்காடி தெரு இந்த மாதிரி பெரிய கேவி ஆனந்த் சார் கூடலாம் ஒர்க் பண்ணிட்ட பிறகு என் கூட வந்து
என் லெவலுக்கு கீழே இறங்கி ஒர்க் பண்ணார். அதாவது நான் வந்து கொஞ்சம் பயப்படுவேன், ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி முன்னாடியே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் ஷூட் பண்ணுவோம் நாங்கள் ரெண்டு பேரும். இது அவர் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அவர் வந்து டைரெக்டாக வந்து அங்கே ஷூட் பண்ணிக்கலாம் சொன்னால் அவர் ஷூட் பண்ணுற போகிறோம். ஆனால் எனக்கு பயம், எங்கே நான் சொதப்பிடுவேணோன்னு. ஸோ முன்னாடியே வந்து நாங்கள் போயிட்டு அங்கே மொபைலில் போயிட்டு எல்லாத்தையும் ஷூட் பண்ணுவோம். அவர் அவர் ஆப்லாம் வச்சுருப்பார், இதுதான் பிரதீப் இப்படி தான் இருக்கும், இதுக்கப்புறம் இந்த ஷார்ட் எடுக்கலாம், இதெல்லாம் அவசியமே இல்லை. அதை தாண்டி எவ்வளோ பெரிய ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவை மெயின்டைன் பண்ணோன்னா, எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால என்னோடய இன்எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாமே வந்து ரிச்சர்ட் சார் தான் வந்து கவர் பண்ணார். ஒரு அவ்வளோ பெரிய செட்டை ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து ஹி ஹெல்ப் மீ ஸோ மச். அடுத்தது உமேஷ் சார் வந்து கரெக்டான நேரத்தில் இந்த படத்துக்குள்ளே வந்தார். என்னென்னா வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஃப்ளட் சீக்வன்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ஷன் ப்ளே பண்ணுது படத்தில். அது வந்து ஒரு இடுப்பளவு தண்ணி, 150 feet செட்டு, அது வந்து சாதாரணமாக போட முடியாது, ஏன்னா லைட்டு எல்லாமே உள்ளே இருக்கணும், கரண்ட்டு ஷாக் அடிக்கூடாது, ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்கும் 3 நாள் தொடர்ந்து, 72 hours ஷூட். இதுக்கு வந்து 3D மாடலிங்லேருந்து ஃபஸ்ட்டே பண்ணிவிட்டு ரொம்ப ப்ரிப்பேர்டாக, யார் சேஃப்டி ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக போயிட்டு, அதுக்கப்புறம் தொட்டி கட்டுறதுலேருந்து அது வந்து கீழே உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 20 நாள் காய விட்டு ரொம்ப ப்ரிகாஷ்னரியாக பண்ணி, அதை தாண்டி பைசா நோட்டு அப்படின்ற ஒரு சாங் வந்து எனக்கு வெளியே வந்த பிறகு ரொம்ப பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த செட்டு வந்து காஜல் அகர்வால் மேம்க்கு ஒரு கோவில் கட்டினா எப்படி இருக்கும் அதான் கான்செப்ட். ஸோ அந்த கோவிலை கட்டியிருக்காரு உமேஷ் சார். ஸோ அடுத்தது எடிட்டர் பிரதீப் ராகவ், இவர் கிட்டத்தட்ட என்னென்னா வந்து நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவார், அதுதான் எங்களோட மெயினான சூப்பரான விஷயம். ஏன்னா வந்து கொஞ்சம் லேகாக இருந்தாலும் பிரதீப் வேணாம் பிரதீப் இது நல்லா இல்லை ப்ரோ அப்படின்றாரு. ப்ரோ நல்லா இருக்குது ப்ரோ அப்படின்னா, நல்லா இல்லை ப்ரோ, ப்ரோ நல்லா இருக்குது ப்ரோ, அந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கோம். கடைசியில் அவர் ஜெயிச்சிடுவார், அதை நான் தூக்கிடுவேன். இந்த மாதிரி வந்து தூக்கிட்டார். அதனால் வந்து பிரதீப் ராக வந்து சூப்பராக ஆக்சுவலாக வந்து படத்தை பேஸ் பண்ணி, படம் பார்க்கும் போது தெரியும் ரொம்ப சல்லுன்னு போகும். அடுத்தது வந்து ஹிப்ஹாப் தமிழா, கிட்டத்தட்ட என்னோடய மென்டர் மாதிரி, இந்த படத்து மென்டர் தான், மென்டர் மாதிரிலாம் இல்லை. இப்போ கூட வந்து நிறைய என்கிட்ட வந்து பேசினார், இன்றைக்கி வர முடியல அவரால், ஒரு அவர் ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ வந்து என்னென்னா இப்போ ஒளியும் ஒளியும்னு ஒரு சாங் பார்த்தீங்க, அது நான் வேணான்னு சொல்லிட்டேன் முதல்ல, ஏன் இந்த இடத்துல எனக்கு மெலடியாக தான் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் உடனே ஹிப்ஹாப் தமிழா சார் வந்து சொன்னால், இல்லை இந்த இடத்துக்கு இதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஏன் எனக்கு இன்னொரு டியூனும் கொடுத்துட்டார், ரெண்டு டியூன் கொடுத்துட்டு இது வேணுமா அது வேணுமா, இதெல்லாம் இது நல்லது, இதெல்லாம் இது நல்லது, இது தேவையே இல்லை அவருக்கு, அவர் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் வந்து படத்துக்கு எது நல்லது எனக்கு எது நல்லதுன்னு கிட்டத்தட்ட அண்ணன் மாதிரி ஒரு மாதிரி மாறிட்டார். இந்த படத்துல அப்பப்போ எங்கெங்கெல்லாம் நான் தப்பு செய்யணும் அங்கே வந்து பிரதீப் தப்பு, பிரதீப் இது சூப்பர் அப்படின்ற மாதிரி எனக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வழி நடத்தின ஒரு பர்சன். அண்ட் அகெயின் என்னோடய காஸ்ட்யூம் டிசைனர் சாரா இப்போ அவங்க இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், வெரி ஸ்வீட் பர்சன், எங்களுக்கு வந்து 90s and 2016 பண்ணாங்க, ஸோ வெரி நைஸ் அகெயின். அதுக்கப்புறம் அதை தாண்டி இங்கே வந்து ஒரு பயங்கரமான டேலண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஷாரா இந்த படத்துக்கு அப்புறமா வந்து ஷாரா வில் கோ இன்டு லீடிங் காமெடியன்ஸ் ஹூ கேன் ஆல்சோ பிளேஸ் ஒரு ஹீரோ லெவலில் கூட காமெடி பண்ணுறக்கூடிய ஒரு டேலண்ட்டாக வருவார். அடுத்தது ஆனந்தின்னு ஒருத்தங்களை வந்து, அதாவது இவ்வளோ நேரம் காம்பேர் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்க வந்து யூடியூப் பரிதாபங்கள் அப்படின்ற சேனல்லேருந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் அகெயின். அதுக்கப்புறம் வந்து மணி அப்படின்னு, வாட்ஸ்அப் மணி அப்படின்னு ஒருத்தங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வினோதினி மேம், ரொம்ப இம்பார்ட்டண்ட் கேரக்டர் அகெயின். வருண் இன்னைக்கு வந்து வரலன்னு நினைக்கிறேன். வருண் ஒருத்தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஆக்சுவலாக அவங்க வந்து இப்போ பெரிய படம் நடிக்கிறாரு, அது கொஞ்ச நாளில் வெளியே வந்தால் தெரியும். அண்ட் ஹி ஹஸ் டன் அ வெரி டிஃப்ரெண்ட் ரோல். அப்புறம் பொன்னம்பலம் சார், ராமர், பிஜிலி ரமேஷ், அந்த மாதிரி ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் குரூ இருக்கு. ஸோ இதை தாண்டி இந்த படம் பாசிபிளாக இருக்கணும்னா என் அம்மா அப்பா என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் என்னோட ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து ஒரு 90s கிட்ஸுக்கான என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிலிம், ஒரு ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் வெளியே போகலாம். படம் பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல, அந்த ஜாலி வந்து த்ரூ அவுட் அந்த 2 மணி நேரமும் இருக்கும். ஆனால் நீங்கள் வெளியே போகும்போது, ஏ நல்ல படம் பார்த்தோம்ல, இப்படிலாம் இருந்தோம்ல, இந்த மாதிரி இருக்கலாமே, ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு தோணி இதை திருப்பி வந்து பார்க்கலாம் நான் ஃபேமிலியோட, அந்த மாதிரி ஒரு படமாக இதாக இருக்கும். இதை தாண்டி இதனோட ஃபஸ்ட்டு படம்,
ஸோ ப்ரெஸ், நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் இனிமே. ஸோ தேங்க்ஸ் அ லாட். அதுக்கப்புறம் எதாவது விட்டுட்டேன்னா என்னோட எஸ் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆஸ் ரிச்சர்ட் சார் செட், இதுதான் கிட்டத்தட்ட பெஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமாக இருக்கணும். இங்கே எல்லாருமே கிட்டத்தட்ட ஏழு அசிஸ்டன்ட் டைரக்டரும் டேரக்டர் ஆகிற மெட்டீரியல் தான். அதுவும் வந்து இப்போ விஷ்ணுலாம் வந்து ஷுவர் டேரக்டராக வந்துடுவான். பாஸ்கர் சார், ரமேஷ், தீபன், ருத்ரா எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ். தீபன் சொல்லிட்டேன்ல, மிஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் வந்து அகெயின் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்க. தேங்க்ஸ் லாட். இப்போ ரஜினி சார் வந்து இது வந்திருந்தது, அது என்னன்னு சொல்லினா நான் பயங்கர ரஜினி சார் ஃபேனு. லிங்கா படத்தெலாம் பால் அபிஷேகம்லாம் பண்ணி அந்த லெவலுக்கு நான் ஃபேன். ஸோ ரஜினி சார் பாலிடிக்ஸ் சீக்கிரமாக வரணுன்றதுக்காக மட்டுமே நான் இதை வச்சேன். தேங்க்யூ.